நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு உங்கள் பெயர் யூவில் ஆரம்பிக்கின்றதா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த யூ என்பது ஏபிசிடி வரிசையிலே இருபத்தி ஓராவதாக வரக்கூடிய எழுத்தாகும் இந்த எழுத்து என்பது சுக்கர பகவானின் தொடர்புடைய எழுத்தாகும் இந்த எழுத்திலே பெயர் துவங்கினால் இவர்களின் மனோபாவம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் சஞ்சல மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் தெய்வீக விஷயங்களின் சிரத்தையும் தன்னம்பிக்கை குறைவும் காணப்படும் ஆத்மம் தெய்வம் என்ற உயர் எண்ணங்களும் வரும் உலக சுகம் பொன் பொருள் ஆசை ஆகியவையும் ஒருபுறம் இழுக்கும் எழுத்துக்கு இரு உணைகளும் காணப்படுவதை போல நாம் இந்த இது ஒரு உங்காரத்தின் மத்திய அக்ஷரமாகும் ஆதலால் இந்த யூ என்பது அறுபது அலைநீளம் ஆறு எண் உடையதாக இருந்தபோதிலும் இது வெளிர் மஞ்சள் நிற உடையதாகும் அதனால் பெயரில் இந்த எழுத்து ஆரம்பத்திலோ முடிவிலோ வந்தால் பெயர் உடையவரை ஆன்மீக வாழ்க்கையும் உலக போகங்களும் இருபுறம் இருக்கும் கற்றுக்கொண்ட விஷயங்களை எல்லாம் இவர் வாழ்க்கையில் உபயோகி உபயோகப்படுத்துவார் திறமை உண்டாகும் ஆத்மசக்தி சதா இழுக்கும் தன் வாழ்க்கையில் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்வதன் மூலம் பலம் உண்டாகும் புலன்களால் எல்லா சுகங்களையும் நன்கு இவர்கள் அனுபவிப்பார்கள் சிறிது மெதுவாகவே இவர்கள் கவனித்தாலும் யோசித்த பின்னரே இவர்கள் முடிவு செய்வார்கள் உழைப்பினால் பல விஷயங்களையும் நன்கு கற்பார்கள் துணிந்து அறியாமையை இவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் மனம் அலைவாயும் நண்பர்களிடத்து இவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள் பணம் இருந்து கொண்டே இருக்கும் பிறர் செல்வங்களும் இவர்களும் இருக்கும் குடல் கோலங்கள் ரத்தம் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட இவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது தற்காப்பு சக்தியை இவர்களுக்கு கொடுக்கும் எழுத்தாகும் அதனால் இந்த யு எழுத்து என்பது லௌகீக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் இரண்டிலும் தீவிர நாட்டமும் நிதானமான யோசனையும் விசுவாசமான பணமும் கொண்ட இவர்களிடம் செல்வம் என்பது லட்சுமி குடியிருப்பால் தற்காப்பு சக்தி கொண்ட இவ்வெழுத்து என்பது பெயரில் வருபவர்கள் தன்னை நெறிப்படுத்தி வாழ்வதன் மூலம் உயர்நிலை அடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் நேர்களே நாம் இப்போது உங்கள் பெயர் யூவில் ஆரம்பிக்கின்றதா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்